ஆயிரத்தி 100 படம். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு, எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இசை. அந்த பாட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு எவ்வளவோ பாட்டு போடுறாங்க. எம்ஜிஆருக்கு எதுவுமே பிடிக்கல. என்னடா பண்ணுறது? கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மக்கள் தெரியறதுக்கு என்னென்னா, ஒரு பாட்டை வந்து சும்மா வந்து ஒரு வார்த்தையாவோ டியூனாவோ படுத்தலாம் பிடிக்காது. டியூனும் வார்த்தையும் சேர்ந்து ஒரு பாட்டை பாடினா தான் அவர் கேட்பார். எம்எஸ்சி போட்டு போட்டு டயர்ட் ஆகிட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த நேரத்தில் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம். ஆனாலும் எம்எஸ்சி அண்ணனுக்கு வேறு வழி தெரியல. எம்ஜிஆர்ட்ட போய் சொல்கிறார், அண்ணன் இது மாதிரி நானும் ராமூர்த்தி அண்ணன் கடைசியாக பண்ணுற படம், இதில் அண்ணன் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதணும், அதனால் நீங்கள் நாங்கள் அனுமதி கொடுக்கணும். எம்ஜிஆர் சாருக்கு தெரியுது, சரி வேறு வழி இல்லை, ஆனால் அவங்க வேறு இது மாதிரி கேட்குறாங்கன்ட்டு, சரி ஓகே ஓ இஷ்டமோ பண்ணுன்ட்டு. இப்போ கண்ணதாசன்ட்டு போகிறார் யார், எம்எஸ்சி அண்ணன். கவியரசு என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு பல்லவி ரெண்டு சரணம் எழுதி கொடுக்குறாரு. இதை கேட்டு பார்த்தோன்னே எம்எஸ்சிக்கு ஒரே கோபம், ஏங்க இது வரைக்கும் 50 பாட்டு எழுதி கொடுத்துட்டு எதையுமே வேணாங்கிறாங்க, நீங்கள் என்ன ஒரே பாட்டு எழுதி கொடுக்குறீங்க, நீ போப்பா ஓகே ஆகும். இப்போ எம்எஸ்சி போகிறாரு, என்னையா இது ஒரு ஒரே பாட்டு எழுதி கொடுத்துட்டு பண்ண சொல்கிறார், சரி நம்ம டியூனை போடுவோம், டியூனை போட்டு கூட பாட்டு கேட்டுறாரு. கேட்டோன்னே எம்ஜிஆர் சார் யோசிச்சார், பாட்டு ஓகே அப்படின்றார். இதை கேட்டோன்னே எம்எஸ்சிக்கு பயங்கர கோபம், ஊருக்கு தான் ஏதோ சண்டை போட்டுட்டு உள்ளே வந்து இவரளவுக்கு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்காங்கன்னு நினச்சிட்டு நேராக கண்ணதாசன்கிட்ட போய் சண்டைக்கு போகிறார். ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே பேச்சு வச்சுக்கிட்டீங்களா, பேசி வச்சுட்டீங்களான்னு. அடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எம்ஜிஆர் என்ன தான் பெரிய சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் அவர் பேசிக்காக ஒரு நடிகர். அவர் ஒரு பாட்டை கேட்கும்போது என்ன பண்ணுவார், ஒரு நடிகராக அவர் ஃபீல் பண்ணி பார்ப்பார். இந்த பாட்டோட வரி என்ன, அதோ அந்த பறவை போல் வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல் ஆட வேண்டும். அப்போ எம்ஜிஆருக்கு என்ன வசதி, அதோ அந்த பறவைன்னு அதோ அந்த பறவைம்பார், இதோ இந்த அலைகள் போலம்பார், ஒரே வானிலே ஒரே மணிலேம்பார். ஸோ ஒரு நடிகராக அவர் பார்ப்பார், அந்த பாட்டு பிடிக்கும், அதுதான் அந்த அவர் ரசனைக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொடுத்தேன் அப்படின்னார். இதுதான் சினிமா.